இது வந்து சுட சுட பூண்டு தோசை. சில பேருக்கு வந்து பூண்டு வந்துட்டு பிடிக்காது, ஆனால் பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும், நறுக்கு நறுக்கு வாயில மாட்டாலாம் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கவங்களாம் வந்துட்டு கட்டாயம் அந்த பூண்டு தோசை ட்ரை பண்ணணும். இந்த உள்ள பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொடி நல்லா நெய் அவ்வளோ டேஸ்ட் நல்லா தூக்கலாக போட்டு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்கிற கவிஞர் கண்ணதாசன் மெஸ்க்கு தான். ஸோ இங்கே பூண்டு தோசை, பொடி தோசை அண்ட் சிகப்பரிசி போட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இங்கே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நெருக்கடியா இருக்கும் போதே சரி என்ன பண்ணலாம், எனக்கும் ஒரு ஆசை பியூட்டி பார்லர் பண்ணணும்ட்டு. அந்த சமயத்துல வந்து அவ்வளவு நல்ல பேர் இல்ல பியூட்டி பார்லர்ல, அதனால அது பண்ண வேண்டாம் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாருமே திட்டினாங்க. சரி, நான் எனக்கு சமையல் நல்லா தெரியுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே பிரியாணி நான்வெஜ் தான். அப்புறம் அது சரியாக போகலன்றதுக்கு அப்புறம் தான் வெஜிடேரியன் ஆரம்பித்தோம். அது இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் மட்டும்தான் இருக்கு. ஆமாம், இங்கே வந்துட்டு மூணு வேலையுமே சாப்பாடு உண்டாச்சு. முதல்ல நான் வச்சுருக்கும் போது மூணு வேலையும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பையனும் மூணு வேலையும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறமா பார்த்தா இது இதில் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் வந்து சுத்தமாக டோட்டலாக அப்படியே ஒரு ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ஈவினிங் மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்க போகிறது, அதனால வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் இருக்கு, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது? இங்கே வந்து இட்லி தோசை இடியாப்பம், இடியாப்பம்னா செட்டிநாடு ஸ்டைலில் சாம்பார், அந்த மாதிரி பொங்கல் கிச்சடி அந்த மாதிரி வரும். வேறு தோசை வெரைட்டி ஒரு 40-45 வெரைட்டி இருக்குது. ஸோ ஒரு சாயந்தரத்துக்கு 40 வெரைட்டி. ஆமாம். இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் ஃபேவரெட்னு இருக்கும். ஸோ இந்த அப்பா பேர் வச்சு ஆரம்பிச்சதுனால அப்பாவோட ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் நம்ம இங்கே வச்சுருக்கீங்களா? இருக்குது. அப்பாவுக்கு பிடிச்சது இந்த இந்த அதே அந்த பாசிப்பருப்பு சாம்பார், தாளிச்சி இடியாப்பம் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வடையும் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. அதனால் இங்கே கண்டிப்பாக கட்டாயம் இருக்கும், அது எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போ மற்ற ரெஸ்டாரண்ட் பார்க்கும்பொழுது இப்போ நிறைய நியூஸ் வருதுல்ல, இவங்க வந்து இது கலப்படம் பண்ணியிருக்காங்க, கெட்ட பொருள் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அதன் மத்தியில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இந்த நம்ம மெஸ்ஸில் வந்துட்டு ஒரு விஷயம் ப்ராமிஸாக நாங்கள் கொடுப்போம்ப்பா அப்படின்னா என்ன? எங்களுக்கு அந்த ஹோட்டல் பிஸ்னஸே தெரியாது, அதனால் வீட்டில் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிட்டு இருந்தோம். சமைக்கும் போது எல்லாருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட வேடிக்கைன்னா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணல பண்ணலன்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. நாங்கள் ரெகுலராக சாப்பிடும் போதே எங்களுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் வந்து சரி, நான் அப்போ கூட எனக்கு தோணலை. அப்புறமா வந்து அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கும் ஒரு பையன் வந்து சின்ன பையன், 22 வயசு தான் இருக்கும். அவங்க வீடு அவங்க வந்து கோயம்புத்தூர், அந்த பையன் இருக்கிறது இங்கே. அது வந்து ஒரு 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 எத்தனை நாள் சாப்பிட்டாங்கன்னு தெரியல வெளியில். திடீர்னு ஒரு நாள் வந்து ஆச்சு, எனக்கு வயிறு வாயெல்லாம் புண்ணாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு நீங்கள் ஏதாவது சாப்பாடில் எனக்கு ஏதாவது கொடுக்கணும், எனக்கு சாதம் கூட வாயில் வைக்க முடியலன்னு. பார்த்தா அந்த சோடா மாவு சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அது அப்போ தான் அந்த ப்ராமிஸே பண்ணேன். ஆனால் வந்து அந்த பையனுக்கு நான் ஆரம்பித்தது வந்து தேங்காய் பால்லேருந்து. அவங்களுக்கு ஒரு சலுகை, நான் தோசை எல்லாத்துலேயும் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஒரு அளவு நல்லா ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராமிஸாக எடுத்தோம். சோடா சோடா மாவு, டால்டா, கலரு, அப்புறம் அஜினோமோட்டோ எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் அது. எனக்கு ஒரு 20-25 வருஷம் ஆகுது நான் ஆரம்பிச்சு. ஆனா மாறினது வந்து ஒரு 3 இடம் மாறிட்டேன். அதே எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கிட்ட பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எல்லாருமே ரெகுலராக வரும்போதே நான் இங்கே வர்றதில்லை ரொம்ப, என்னைக்கே ஒரு நாள் தான் வருவேன். நான் பார்க்கும்போது எப்போ இப்போ தான் உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குன்னுவாங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது. நிறைய ஆமாம் ஆமாம், எனக்கு அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. வீட்டில் இருக்கும் போது எல்லாரையும் பார்த்துட்டு தனியாக வீட்டில் இருக்கும் போது எனக்கு திருப்பி எப்படா கடைக்கு வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பொங்கல் அரிசி உப்புமா
பண்றாங்க. லைக் ரெஸ்டாரன்ட் வரும்போது சில பேர் லாபத்துக்காக ஹெல்ப் பண்றாங்க, சில பேர் ஜென்யூனாவே வந்துட்டு பாசமா வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல பண்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரியான ஹோட்டல் பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அது என்ன வரும்? சந்தோஷமாக நடத்தணும். அது சூர்யா சொன்ன மாதிரி வந்து கஷ்டப்பட்டு நடத்தாத இஷ்டப்பட்டு நடத்துன்ற மாதிரி இஷ்டப்பட்டு நடத்தினா தான் நல்லா வரும். எனக்கு வந்து எல்லாமே உலகமே என் கடை தான் எல்லாம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் எனக்கு வீட்டு நினைப்பே இருக்காது. ஏன்னா நானும் இவரும் தான், பிள்ளைங்களாம் தனித்தனியாக இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருப்போம். அதனால் வந்து எனக்கு எல்லாமே கடைன்ற மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி இருக்கும் போதே வந்து நான் வந்து என் கண்ணுக்கு நேரம் என்னோடய நேர்பார்வையில் தான் எல்லாமே நடக்கும். நான் எந்த ஒரு பொருளும் கலப்படம் இருக்காது. எது நல்லா இல்லைன்னு காய்கறியிலேருந்து எதை நல்லா இல்லைன்னா யோசிக்கவே மாட்டேன். அது 500 ரூபா பொருளாக இருந்தாலும் தூக்கி கொட்டிடுவேன். நான் யோசிக்கவே மாட்டேன். இல்லை நான் கண்டிப்பாக குவாலிட்டி கொடுக்கணும். அது இல்லாமல் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. முதல்ல சாப்பிட்டுட்டு போனால் ஐயோ நம்மளே எத்தனை பேரை சொல்லியிருக்கோம், சாப்பிட்டுட்டு வயிறு அப்செட் ஆகிடுச்சுன்னும் போதே எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம். அதனால் நம்ம கண்டிப்பாக அது வந்து குவாலிட்டியில் மட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம். கலப்படம் கலப்படம்ன்றதே கிடையாது. அப்பா இருக்கும் போதே நான் பண்ணியிருந்தேன்னா என் அப்பா பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. அப்பாவுக்கு வந்து எப்பயுமே பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வரக்கூடாது, வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பாவோட மைண்ட் செட் அது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அம்மாவே எங்களை வெளியிலே விட்டாங்க. அதனால் வந்து அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக. அம்மா இருந்து இருக்கும் போதே எங்கள் அண்ணன் வந்து கடை ஆரம்பித்தப்பவே எங்கள் அம்மா பயங்கர சப்போர்ட் அண்ணனுக்கு. அதனால் வந்து நான் பண்ணியிருந்தேனே அப்படின்னு தெரியல. ஆனால் நான் பண்ணும்போது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அதுதான் வந்து இப்போ எனக்கு அப்புறம் பையன் கடை பண்ணிகிட்ருக்கான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சமாவது அந்த கொஞ்சம் இப்போ இன்றைக்கி வந்து இந்த நான் சொல்கிற அந்த பிராண்டு நெய் கிடைக்கல அப்படின்னா வேறு பிராண்ட் நெய்யாவது யூஸ் பண்ணுவேன். அப்படி கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கி அந்த பிராண்ட் நெய் கிடைக்கலன்னா கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வேணாம் அந்த நெய் தோசையை நிறுத்திடுங்கன்றான். அந்தளவு வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கான் பையன் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கான். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வரணும் எங்கள் பையன் கடைக்கு வந்து. எல்லோரும் வந்து அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அவனுக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த கடை வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கூட இருக்கிற பில்லர்ஸ் தான் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. அவங்களாகட்டும் இல்லை அண்ணாவாகட்டும் எல்லாருமே உங்கள் கூட இருக்கிறதுனால இவ்வளோ குவாலிட்டி எல்லாமே கொடுக்க முடியும். ஆமாம். ஆச்சு, இப்போ இங்கே இருக்கிற உணவு வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணி இது நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னா என்ன டிஷ் சொல்லுவீங்க? நான் இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நல்ல கிறிஸ்பியாக நெய்ப்பொடி தோசை, அது ரொம்ப பிடிக்கும். பூண்டு தோசையும் பிடிக்கும். பட் வந்து பூண்டு நான் வந்து இந்த கொஞ்சம் இந்த காரமாக இருக்கனால நான் சாப்பிட்றதில்ல, காரம்லாம் ரொம்ப நிறுத்திட்டேன். அதுக்கு பூண்டு தோசையும் நெய்ப்பூண்டு தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சது நெய்ப்பொடி தோசை. ட்ரை பண்ணி உள்ள எல்லாமே இல்லை, எல்லாமே இல்லை, ஒன்று ரெண்டு தான். ஏன்னா எல்லாமே அப்படி நாங்கள் பண்ணணும். எல்லாருமே வந்து இன்னும் சப்புன் இருக்குது, சப்புன்றா செட்டிநாடு பக்கம் வந்து ஆயில் உப்பு காரம்லாம் ரொம்பவே இருக்காது, மைல்டாக இருக்கும். இல்லை மைல்டாக இருக்கும். நாங்கள் வந்து உடனே எல்லாம் வந்து முனியாண்டி செட்டிநாடு ஹோட்டல் அது இதுன்னு போடுறாங்களே காரம் சார், காரமே கிடையாது செட்டிநாடு பக்கம் வந்து. நீங்கள் நான்வெஜ் எடுத்தால் கூட காரம் இருக்காது, காரமே இருக்காது. வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. அவங்களோட சாப்பாடு செட்டிநாடு எங்கள் ஊர் சாப்பாடே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷம் பூரா சாப்பிட்டா கூட வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. என்ன காரணம்னு எல்லாமே மைல்டாக இருக்கும். அதில் வந்து வாழைத்தண்டு கூட்டுன்னு ஒன்று வைப்பாங்க, தாளிப்பு கிடையாது, பாசிப்பருப்பில் போட்டுருவாங்க. வாழைத்தண்டை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாவோ ஜீரகம் போட்டுருவாங்க, அவ்வளோதான். இறக்கி வச்சு மத்தில் ரெண்டு மசிச்சு நெய் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கிடுவாங்க. ஆமாம் அந்த மாதிரி வந்து எங்கள் செட்டிநாடு சமையல் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருக்கும். ஆ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணால் பிடிக்கல இங்கே யாருக்கும், அது பிடிக்கல. அவங்களுக்கு கார் ஆமாம் ஆமாம் ஒன்று ரெண்டு தான் அந்த பாசிப்பருப்பு சாம்பார் இடியாப்பம் அந்த மாதிரி. நெய்ப்பொடி கண்டிப்பாக கண்டிப்பாக.
ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு சுட சுட நெய் புடி தோசை கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆச்சி சொன்ன அவங்களுடைய ஃபேவரட். அவங்க சொன்ன மாதிரி பார்க்க முடியும் தெரியுது, அப்படி முருகெல்லாம் இருக்குன்னு. ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன். எனக்கு ஓகே, கார சட்னி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது இதுதான் இங்கே பாருங்க, முருகலாம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டு. அப்பா சொன்ன மாதிரி நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது. ரொம்ப உரப்பு இல்லை, கரெக்டான காரம் எல்லாமே ரொம்ப அளவாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீட்டில் எப்படி சேமிப்பாங்களோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அண்ட் இது ஏதோ புதுசாக நடுவில் இருக்குது. ஓகே, வந்து ஒரு தக்காளி சட்னி, தக்காளி தொக்கில் கொஞ்சம் போல் சோம்பு போட்ட மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதனால போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது அமேசிங்காக இருக்குது. சாம்பார் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஊர் சாம்பார் வந்து சென்னையில் வந்து பொதுவாக சாம்பார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஊர் சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பருப்பு டேஸ்ட்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர் சைடு டேஸ்ட்டு அமேசிங்காக. இவங்க சொன்ன மாதிரி காரம் இல்லாமல் காரமாக இருக்குது. என்னென்னா இந்த உள்ளே பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொடி நல்லா நெய் அவ்வளோ டேஸ்ட்னா தூக்கலாக போட்டு பொடி நல்லா சூப்பராக போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு கரெக்டான காரத்தில் அமேசிங்காக இருக்குது. ஸ்ரீநகர் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹோம் ஃபுட் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த எடுத்துக்குவாங்க. நான் ஆச்சு ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தோசை லவர்ஸ்க்கு இங்கே 40 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அது மாதிரி ஹோம் ஃபுட்னால் யார் வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் பொடி தோசை சாப்பிட்டுட்டேன், அடுத்து பூண்டு தோசை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இது வந்து சுட சுட பூண்டு தோசை, நல்லெண்ணெய் பூண்டு, நல்லெண்ணெய் பூண்டு தோசை. ஸோ இது வந்துட்டு பொடி தோசை மாதிரி இல்லாமல் இது ஒரு சட்னி பேஸ்ட் மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். சென்டர்லேருந்து எடுப்போம். ஓகே, ஹெவன். பொதுவாக வந்து சில பேருக்கு வந்து பூண்டு வந்துட்டு பிடிக்காது, ஆனால் பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும். நறுக்கு நறுக்குன்னு வாயில் மாட்டாலும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கவங்களாம் வந்துட்டு கட்டாயம் அந்த பூண்டு தோசை ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு வாயில் நறுக்கு நறுக்குன்னு மாட்டாமல் ஆனால் பூண்டு ஃப்ளேவர் அமேசிங்காக நிறைஞ்சிருக்கு. ஆனால் அதுவும் இல்லாமல் இதுவும் அப்படி தான். ஸோ பூண்டு இருக்குன்றதுக்காக கொஞ்சம் காரமாக இருக்குது. அதனால் வந்துட்டு காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பட் நல்லெண்ணெய் போட்டிருக்கிறதுனால, நல்லெண்ணெய் போட்டிருக்கிறதுனால அந்த காரத்தை கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணுது. இதுவும் அமேசிங்கான சாய்ஸ். ஸோ நீங்கள் இங்கே கவிஞர் கண்ணதாசன் மெஸ்க்கு வரீங்கன்னா மஸ்ட் ட்ரை இதுன்னு சொல்லுவேன். சுடு சுடு நல்லா காரமாக அப்படி இருக்கு. அதுவும் இவங்களோட இந்த வெங்காய சட்னியாக தக்காளி சட்னி அது வந்து அமேசிங்காக இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா வதக்கி அரைச்சி அது கூட தண்ணியை ஊற்றி அது மாதிரி கொடுப்பாங்க. ஒன்றும் திக்காக அமேசிங்காக இருக்குது. அதோட ரெசிபி போகும்போது கேட்டு போகிறேன். அண்ட் இந்த தோசையுமே காலம் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இங்கே வந்துட்டு பூண்டு தோசை அண்ட் பொடி தோசைலாம் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் திருப்திகரமாக வந்து சாப்பிடலாம். காரம் இல்லாமல் கரெக்டான டேஸ்ட்டில் வந்துட்டு எங்கள் ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ரொம்ப குவாலிட்டியாக ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கட்டாயம் டி நகர் சைட் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏஞ்சலின் சைனிங் ஆஃப்.